சொத்து முகாமைத்துவ நிறுவனத்துடன் அஜித் நிவாட் கப்ராலின் மகனுக்கு தொடர்பு. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம். தேர்தல் சட்ட திருத்தம் தொடர்பான பரிந்துரைகளை 19ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிக்குமாறு கோரிக்கை. ராணுவ தளபதி விடுத்துள்ள அறிவுறுத்தல். நாட்டில் மேலும் 36 கொரோனா மரணங்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், ரவூப் ஹக்கீம் முன்வைத்த கோரிக்கை. அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார் ரிசார்ட் கட்சியின் உறுப்பினர். ராஜபக்ஷ ஆட்சிக்கு தலையீடியான உயர்நீதிமன்ற தீர்ப்பு. யாழில் உருக்குலைந்த நிலையில் ஆணின் சடலம். இலங்கையில் ஒரே நாளில் 3623 ஆக எகிரிய கொரோனா தொற்றாளர்கள், 36 மரணங்களும் பதிவாகின. இலங்கையில் கொரோனா பரவ இவர்களே காரணம், உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். மட்டக்களப்பில் கணவனுக்கு மதுபானத்தில் நச்சு திரவத்தை கலந்து கொடுத்த மனைவி. தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களிடம் சாணக்கியன் முக்கிய வேண்டுகோள். தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்திறனிகள் சங்கம் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் கொழும்பு துறைமுக நகரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சட்டத்திறனி சுனில் வட்டகல, துறைமுக நகர பிரதேசத்திற்குள் சொத்துக்களை முகாமைத்துவம் செய்வதற்கான நிறுவனம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் மூலம் மீதான வாக்கெடுப்பு பாராளுமன்றத்தில் சற்று நேரத்திற்கு முன்னர் இடம்பெற்றுள்ளது. வாக்கெடுப்பில் சட்டம் மூலத்திற்கு ஆதரவாக 148 வாக்குகளும் எதிராக 59 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதனையடுத்து சட்டம் மூலம் மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்தார். தேர்தல் சட்டங்களில் மேற்கொள்ளக்கூடிய திருத்தங்களை எதிர்வரும் 19ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் எழுத்து மூலம் அறிவிக்குமாறு பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. விசேட தெரிவுக்குழு கூடி இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. சபை முதல்வரும் வெளிவிகார அமைச்சருமான தினேஷ் குணவர்த்தனவின் தலைமையில் தேர்தல் வாக்களிப்பு முறை மற்றும் சட்ட மறுசீரமைப்பிற்கான பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு செயற்படுகிறது. தேர்தல் சட்டங்கள் தொடர்பில் திருத்தங்களை முன்வைக்க விரும்பும் தனிநபர்களும் அமைப்புகளும் தங்களின் ஆலோசனைகளை எழுத்து மூலமாகவோ அல்லது மின்னஞ்சலூடாகவோ பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவிடம் சமர்ப்பிக்க முடியும். 55 வயதுக்கு மேற்பட்டோருக்கு சுவாசிப்பதில் சிரமம் போன்ற கொரோனா அறிகுறிகள் காணப்படும் பட்சத்தில் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு நிலையத்தின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அவ்வாறு இல்லையெனில் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 36 கொரோனா மரணங்கள் உறுதி செய்யப்பட்டன. இதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 1051 அதிகரித்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் ஸ்டேலின் புலனாய்வு பிரிவும் இருந்துள்ளதாகவும் இது தொடர்பிலும் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஹூப் ஹக்கீம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி குறித்த எனது உரையின் போது இதற்கு
முன்னரும் சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளேன். இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவு இதன் பின்னணியில் இருந்துள்ளது என்பதற்கான தகவல்கள் உள்ளன. ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையிலும் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இது பற்றியும் ஆராயப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை இளம் முஸ்லிம் கவிஞர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு ஒரு வருட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் சர்வதேச அமைப்புகளும் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் ரஹூப் ஹக்கீம் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதுயுதீனின் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ் எம் ரஹீம் போர்ட் சிட்டி ஆணைக்குழு தொடர்பிலான சட்டமூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு மீது வாக்கெடுப்பில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரான எஸ் எம் ரஹீம் கடந்த 20வது திருத்தத்திற்கான வாக்கெடுப்பிலும் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவே வாக்களித்திருந்தார். கொழும்பு துறைமுக நகர் ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பானது ராஜபக்ச ஆட்சியின் படுமோசமான தோல்வியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மறுபுறம் நீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் சட்ட வாக்கு சபையின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதாகவும் அந்த தீர்ப்பு அமைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுடன் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ரணில் விக்ரமசிங்கே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளதுடன் அவர் தொடர்ந்தும் கூறுகையில் துறைமுக நகர் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் தற்போது எழுந்துள்ளன. இதற்கு அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளே காரணமாகின்றது. நாட்டிற்கு நன்மை ஏற்படும் வகையிலேயே எந்தவொரு பொருளாதார சார் சட்டமும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் உலகில் எந்தவொரு நாடும் செய்யாத விடயத்தை துறைமுக நகர் ஆணைக்குழு சட்ட மூலத்தில் அரசாங்கம் உள்ளடக்கியிருந்தது. அதன் பாரதூரத்தன்மையை உணர்ந்தே பலரும் உயர்நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். நாட்டிற்கு நன்மை ஏற்படும் வகையில் தீர்ப்பும் அமைந்துள்ளது. அடுத்த கட்டமாக பொருளாதார அபிவிருத்திகள் குறித்து சிந்திக்க வேண்டும். துறைமுக நகரை பொறுத்தவரையில் பிராந்தியத்தின் முக்கிய நிதி நகரமாக அமையப்பெறவுள்ள நிலையில் இங்கே இந்திய முதலீட்டாளர்களின் வருகை கேள்விக்குறியாக உள்ளது. அதற்கு இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையற்ற தன்மையே காரணமாகின்றது. இந்த நிலைமை சீனாவிற்கும் பாரிய நட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் அமையும். எவ்வாறாயினும் துறைமுக நகர ஆணைக்குழு சட்டம் மூலம் குறித்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் 24 மணித்தியாலத்தில் துறைமுக நகரில் வர்த்தகத்தை எந்த ஒரு தரப்பினராலும் ஆரம்பிக்க முடியாது என்பதுடன் இலங்கையின் உள்ளக பொறிமுறைக்கு அமைவாக இருவாரத்திற்குள் பூர்வாங்கல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தன்மையானது நாட்டின் தேசிய சட்ட கட்டமைப்பிற்கு முக்கியமானதாகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் எரியூட்டப்பட்டு உருக்குலைந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் கண்டறியப்பட்டுள்ளதாக சுன்னாகம் போலீசார் தெரிவித்துள்ளனர். சுன்னாகம் மயிலங்காடு வைரவர் ஆலயத்திற்கு பின்பாக இன்று காலை குறித்த சடலம் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சடலத்தை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுன்னாகம் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் வரலாற்றில் முன்னெப்போதுமில்லாத வகையில் இன்று ஒரே நாளில் 3623 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் 2518 தொற்றாளர் பதிவாகியிருந்ததுடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் 1100 அதிகமாக மொத்த தொற்றாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தொற்றாளர்களுடன் இலங்கையின் புதுவருட கொத்தனை 50,000 கடந்துள்ளது. இலங்கையில் 3வது கடந்த மாத இறுதியளவில் தீவிரம் பெற்றதையடுத்து மே 9 திகதி முதலாக தினமும் இனம் காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,000 தாண்டியிருந்தது. இன்றைய தினம் முதற் தடவையாக அவ்வெண்ணிக்கை 3,000 கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சுகாதார அமைச்சின் உயரதிகாரியொருவர் அடுத்து வரும் 100 நாட்களில் இலங்கையில் 1 மில்லியன் அளவிலான கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இன்றைய தினம் 36 கொரோனா உயிரிழப்புகள் பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதனுடன் மொத்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 1051 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவும் ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவுமே இலங்கையில் கொரோனா தொற்று பரவ காரணமே அறிவிக்கும்படி கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு கொழும்பு டட்லி சேனநாயக்க கல்லூரி அதிபர் கொழும்பு நாரகேன்பட்டி தரமாயத்தன விகாரை விகாராதிபதி உலப்பனே சுமங்கல தேரர் மற்றும் லெஸ்லி டி சில்வா ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
மதுபானத்தில் நஞ்சு திரவத்தை கலந்து கணவனுக்கு கொடுத்த மனைவியை கைது செய்துள்ள சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள கல்லடி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் அவரது கணவன் மதுபானம் மறந்தும் மதுபானத்தில் நஞ்சு திரவத்தை கலந்துள்ள நிலையில் அவர் அதனை குடித்து மயக்கம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளார். இந்த நிலை குறித்த நபர் அருந்திய மதுபானத்தை வைத்திய அதிகாரிகள் பரிசோதித்து அதில் நஞ்சு திரவம் கலக்கப்பட்டுள்ளதாக அறிக்கை சமர்ப்பித்தனர். இதனையடுத்து குறித்த நபரின் 51 வயதுடைய மனைவியை சந்தேகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்தனர். குறித்த பெண்ணுக்கும் கணவனுக்கும் இடையே குடும்ப தகராறு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணை நேற்று புதன்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய போது கொரோனா காரணமாக அவரை நீதவான் பிணையில் விடுவித்துள்ளனர். துறைமுகம் நகர திட்டம் குறித்து தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களிடம் முக்கிய வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன். துறைமுக நகர திட்டம் குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களிக்குமாறு உங்களின் வாக்குகளினால் தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என தமிழ் முஸ்லிம் மக்களிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணகியன் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், தற்போது நாட்டில் துறைமுக நகர தொடர்பான ஒரு புதிய சட்டம் அமுலாகப் போகும் இந்த நேரத்தில் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு விசேடமாக தமிழ் முஸ்லிம் தரப்பினர் அதிகளவில் பாதிக்கப்படக்கூடிய சூழலை இந்த துறைமுக நகரம் ஏற்படுத்தப் போகின்றது. விசேடமாக கொழும்பில் மொத்த சில்லறை விற்பனையில் ஈடுபடும் வியாபார நிலையில் முழுமையாக ஒரு 10 வருடகால பகுதிக்குள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு அபாய நிலை காணப்படுகின்றது. சீனாவினைச் சேர்ந்தவர்கள் நேரடியாக துறைமுக நகரத்தில் வந்து அவர்களுடைய நிறுவனம் ஒன்றினை உருவாக்கினால் சீனாவில் இருந்துதான் இன்று பொருட்களை இறக்குமதி செய்து நாங்கள் இங்கு ஒரு 10 வீதத்தினை மேலதிகமாக வைத்து ஒரு லாபத்தினை அடைந்து தமிழ் முஸ்லிம் தரப்புகள் விற்பனை செய்து வருகின்றோம். சிங்கள தரப்பிலும் தான், ஆனாலும் கூடியளவில் மொத்த சில்லறை விற்பனையில் அதிகம் ஈடுபடுவது தமிழ் முஸ்லிம் தரப்பினர்தான். இந்த நிலையில் 10 தொடக்கம் 15 வீதத்தினை வைப்பதற்கு ஏன் சீனர்கள் விட வேண்டும்? அவர்கள் இங்கு வந்தால் நேரடியாக இங்கே தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சூழல் அமையலாம். அந்த நேரத்தில் பெட்ராவில் தொழில் செய்யும் அனைவருக்கும் தொழில் இல்லாத அபாய நிலை உருவாகலாம். அதே நேரத்தில் பேருவளை உள்ளிட்ட பகுதிகளில் ரத்தினக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அபாய நிலை உருவாகலாம். சீன தொழிலதிபர்களை உருவாக்க அவர்கள் முயற்சிக்கலாம். அந்த வகையில் தமிழ் முஸ்லிம் மக்கள், நீங்கள் எந்த தரப்பினருக்கு வாக்களித்து உருவாக்கினீர்களோ அவர்களிடம் கேளுங்கள், இப்படி ஒரு நிலைமை உள்ளதா, இது உண்மையா என கேளுங்கள். அதற்கு பதிலளிப்பதற்கு ஒரு கால அவகாசமாவது கேளுங்கள். நாளைய தினம் இந்த துறைமுக நகர திட்டம் குறித்த சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களிக்குமாறு நீங்கள் அவர்களை கோர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார்.